இப்போ வேண்டாம் அணிபிரிஞ்சு செயற்குழு பொதுக்குழு வேற மாதிரி கொண்டு போய் கட்சியை கைப்பற்றிட்டேன், கட்சி முழுக்க முழுக்க என்னோட கண்ட்ரோல் அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாரு. ஆனால் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுகவினுடைய பொருளாளர் யாருன்னா அண்ணன் ஓபிஎஸ் தான். திண்டுக்கல் சீனிவாசன் நான் தான் பொருளாளர் போயிட்டு அந்த தங்க கவசத்தை எடுக்க போனால் அது சட்டத்துக்கு புறம்பானது, கட்சி விதிமுறைகளுக்கு புறம்பானது. அப்படி அத்துமீறி எடுத்து போனாலும் அங்கே கொண்டு வச்சு திருமணமா இல்லையா? திண்டுக்கல் சீனிவாசன் உயிரோட திருமணமா இல்லையா? எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர், எம்ஜிஆர் காலத்து சீனியர் அமைச்சர், அவர் பாவம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் அவரை அனுப்பிச்சு விட்டு அவரை பழிகடை ஆக்கிடக்கூடாது. நிறைய பேரை பழிகடை ஆக்கிட்டாரு, அவரை நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. தயவு செய்து அந்த முயற்சி எடுக்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஒரு துரோகியாக பார்க்குறாங்க அவங்க. இல்லை, இவங்க யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன். இந்த நீங்கள் சொல்கிற செல்லூர்ராஜ், திண்டுக்கல் சீனிவாசன், ரத்தம் விஸ்வநாத், இவங்க யாரையுமே வந்து அந்த ஏரியா மக்கள் ஏத்துக்கல. இவங்களை போக சொல்லுங்க, அப்ப போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் உள்ள போக சொல்லுங்க. பசும்பொன் சித்தருடைய ஆலயம், அந்த ஆலயத்துக்கு யாரும் வரலாம். சின்னமா அவர்களுடைய உத்தரவின் பேர்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய பொருளாளர் அவர் போய் அந்த தங்க கவசத்தை எடுத்து அங்கே வைப்பார். அதுதான் உண்மை, அதை தான் மக்கள் ஏத்துக்கிறோம். இல்லை, இவங்க இந்த மூணு பேர் அடிமைகள் எல்லாம் போய் அந்த இடத்துல போய் அதை எடுத்து எடுத்துட்டு போனாலும் அங்க வந்து வைக்க முடியாது. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அதிமுக சார்ந்த பல்வேறு நிகழ்வுகள், அது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும், அது தவிர்த்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்த அதனுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் நம்மோடு இணைந்திருக்கிறார் சசிகலா அவர்களின் ஆதரவாளரான திரு தேனி கர்ணன் அவர்கள். அவங்க கிட்ட பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் கோபிநாத், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேங்க சார். இப்போ முதல்ல இந்த தேவர் குரு பூஜை, அதுல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தேவர் குரு பூஜைன்னு பேசும்போது இங்க அதிமுக சார்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அவருக்கு வந்து தங்க கவசங்கள் வந்து சார்த்துவார்கள் அவருடைய சிலைக்கு. ஆமா. அதுல வந்து பொதுவாகவே வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து கையெழுத்து போட்டு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு இருக்கும் போது, இப்போ இபிஎஸ் அணி வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து தங்களோட பங்களிப்பு பெரும்பான்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு போட்டியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குறித்த தகவல்கள் சார். எங்களை பொறுத்தளவுக்கு, அதிமுக தொண்டர்களை பொறுத்தளவுக்கு, அம்மா இறப்புக்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் யார் அப்படின்னா புரட்சித்தாய் சின்னம்மா. அதிமுகவினுடைய பொருளாளர் யாருன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அம்மாவும் சின்னம்மாவும் சேர்ந்து தான் இந்த தங்க கவசத்தை உங்களுடைய பொறுப்பில் நான் ஒப்படைக்கிறேன், நீங்கள் பேங்கில் போய் எடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட. இப்போ வேண்டாம் அணிபிரிஞ்சு செயற்குழு பொதுக்குழு வேற மாதிரி கொண்டு போய் கட்சியை கைப்பற்றிட்டேன், கட்சி முழுக்க முழுக்க என்னோடய கண்ட்ரோல் அப்படின்னு அண்ணன் இபிஎஸ் சொல்கிறாரு. ஆனால் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுகவினுடைய பொருளாளர் யாருன்னா அண்ணன் ஓபிஎஸ் தான், பொதுச்செயலர் யாருன்னா சின்னம்மா தான். அப்போ அந்த தங்கக்கவசத்தை எடுக்கக்கூடிய உரிமை, அதை கொண்டு போய் முத்துராமலிங்க தேவருடைய அந்த உருவத்தில் அர்ப்பணிப்பது முழுக்க முழுக்க ஓபிஎஸ்க்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. ஏன்னா எல்லா விஷயமும் வழக்காறு நிற்குது, அதான உண்மை. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர் ஆகிட்டார்னா அவர் வேணால் சொல்லிக்கலாம், நீதிமன்றத்தை ஏற்றுக்கல. அப்போ எங்களுடைய வழக்கு ஒன்று நிலவில் இருக்கு, சின்னம்மாவை நீக்கிறதுக்கு உங்கள் அதிகாரம் இல்லைன்றது, அதுவும் நீதிமன்றத்தில் இருக்குது. அப்போ எப்படி இவர் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் நான் தான் பொருளாளர்னு போயிட்டு அந்த தங்க கவசத்தை எடுக்க போனால் அது சட்டத்துக்கு புறம்பானது, கட்சி விதிமுறைகளுக்கு புறம்பானது. ஆகவே அப்படி அத்துமீறி எடுத்து போனாலும், தனது பவரை காட்டி எடுத்துகிட்டு போனாலும் அங்கே கொண்டு வச்சு திருமணமா இல்லையா? திண்டுக்கல் சீனிவாசன் உயிரோட திருமணமா இல்லையா? ஏன்னா அங்குள்ள மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 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 உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு மிரட்டல். இல்லை, அந்த மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்தை பார்த்துட்டாங்க அவங்க நிறையா. அதனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோட கையாளாக ஒரு கையாளாகாத திண்டுக்கல் சீனிவாசன் அந்த தங்கக்கவசத்தை எடுத்துக்கொண்டு பசும்பொன் செல்வார் ஆனால் அவர் உயிருக்கு ஆபத்து தான் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அவங்களோட மக்களுடைய மனநிலை தான் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியும். வேணாம், அவர் அதிமுகவின் முன்னோடி, அவரை விட்டுருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ முறைப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துகிட்டு சின்னம்மாவோட ஆலோசனை பெற்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துகிட்டு போனால் அங்கே வரவேற்பு கிடைக்கும். இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு நடைமுறை வந்து இருக்குது. இப்போ சசிகலா அவர்கள் வந்தும் இது குறித்து பேசும்போது வழக்கமான நடைமுறை என்னவோ அதையே ஃபாலோ பண்ணுங்க, இப்படி பிரச்சனை பண்ணிக்காதீங்க, மோதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமான ஒரு நடைமுறை இருக்கும்போது அதுலேயும் அதையும் வந்து நாங்கள் தான் பண்ணணுன்ற மாதிரி இபிஎஸ் தரப்புலேருந்து முன்னெடுக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு அவர்களுக்கு தென் மாவட்டங்கள் தரப்பில் பெரிய எதிர்ப்பு இருக்கிறதாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இவங்களோட அப்போ அவங்களோட ஐடியா என்னவா இருக்குது, மனநிலை என்னவா இருக்குது இபிஎஸ் தரப்பில்?
இபிஎஸ் தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற போது அந்த இடத்துக்கு வர முடியல, பசும்பொன் பூமிக்கு வர முடியல. அதிகாரத்தில் இருக்கும்போது வரல. இப்போ அதிகாரம் இல்லாமல் இருக்கிற டயத்தில், பிரச்சனையான டயத்தில், அதுக்கடுத்தபடி அந்த குறிப்பிட்ட சமுதாயம், அந்த முக்கோணத்து சமுதாயம் எடப்பாடி பழனிசாமியை ஒரு துரோகியாக பார்க்குறாங்க அவங்க. இந்த டயத்தில் அவருடைய அணியை சார்ந்த திண்டுக்கல் சீனிவாஸ் அதை எடுத்துகிட்டு போகிறது வந்து சரிப்படாதுன்னு பொதுவான கருத்து நிலவுது. நாங்கள் மட்டும் சொல்லலை, நாங்கள் வந்து இயக்க கட்சியில் இருக்கிறோம், நாங்கள் அதிமுக தான். எங்களுக்கு சாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கத்தில் நான் வந்து அதுக்காக வேண்டி இவர் வரக்கூடாது வர நம்ம முடிவெடுக்க முடியாது. அங்கே உள்ள மக்களுடைய மனநிலை தான் நான் சொல்கிறேன். அதனால் இதை மறந்துட்டு கட்சியினுடைய அம்மா காலத்தில் என்ன பொறுப்பில் இருந்தார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், பொருளாளர், முன்னாள் முதலமைச்சர், அமைச்சராக இருந்தார், நிதியமைச்சராக இருந்தார், பொருளாளர் இருந்தார், கட்சியோட பதவி பொருளாளர், அவர்கிட்ட விட்டுறணும், இந்த பொறுப்பை விட்டுறணும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் விட்டுறது நல்லது. இல்லை பாவம் பலிகடா ஆக்கிடக்கூடாது திண்டுக்கல் சீனிவாசன். மறுபடியும் சொல்கிறேன், ஐத்தமிழ் வாயிலா எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர், எம்ஜிஆர் காலத்து சீனியர் அமைச்சர், அவர் பாவம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் அவரை அனுப்பிச்சு விட்டு அவரை பலிகடா ஆக்கிடக்கூடாது. நிறைய பேரை பலிகடா ஆக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவரை நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. தயவு செய்து அந்த முயற்சி எடுக்க வேண்டாம். அந்த இடத்துக்கு போகிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சின்னம்மா அவர்களுக்கு தான் பொருந்தும். வேண்டாம், எடப்பாடி அது பிறகு வரலாம், அவருக்கு எந்த மாதிரி வரவேற்பு இருப்பதுன்னு அவர் தான் பார்த்துக்கணும். அந்த மக்களோட மனநிலை நம்ம சொல்ல முடியாது. இங்கே அவர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட வந்து நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு இவர்களாகவும் இன்னும் ஒரு இப்படி ஒரு இரண்டும் ஒரு இரண்டு மூன்று பேர் சேர்ந்தும் போகிறாங்க. இல்லை இல்லை, இவங்க ஒரு பக்கபலத்துக்காக கூட்டிகிட்டு போகிறாங்களா? இல்லை, இவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த நீங்கள் சொல்கிற செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், இவங்க யாருமே வந்து அந்த ஏரியா மக்கள் ஏற்றுக்கலையே. இவங்களை போக சொல்லுங்க, அப்போ போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளே போக சொல்லுங்க, சும்மா போயிட்டு வர சொல்லுங்கள். நீங்கள் இவங்க தங்க கவசம் எடுத்துகிட்டு போகிறத காட்டிலேயே சும்மா ஒரு விசிட் பண்ணி வர சொல்லுங்கள், முடியாது அந்த ஏரியா. அதாவது இவங்க என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனா, அங்கே போய் அறங்காவலரை மீட் பண்ணுறதாக இருக்கிறாங்கன்றது தான் செய்தி. அங்கே போய் அவர் ஏன்னா அறங்காவலர்கள் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஏன்னா திரு தேவர் அவர்களுடைய அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தான் போவாங்க, அறங்காவலர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள போய் சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு அவங்களுக்கு சாதகமான முடிவை எடுத்துக்கிட்டா நமக்கு இது வந்து நம்மளால அது பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானோட அவங்க போறதாக ஒரு தகவல் இருக்கு. அது அவங்களோட அந்த சாத்தியமாகும். இல்ல, அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, அது சாத்தியப்படாது. முயற்சி எடுக்கலாம், யாரும் எடுக்கலாம், அதை அந்த முயற்சி எடுத்துக்கலாம், அது வந்து சாத்தியப்படாது. அதை வந்து அந்த தங்க கவசத்தை பேங்கிலிருந்து வாங்கிட்டு அரங்காவலரோட வாங்கிட்டு போய் அந்த இடத்துக்கு போக முடியாது, பிரச்சனைகள் வரும். வந்து தமிழக அரசு இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது, இதில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதனால் தமிழக காவல்துறையே இதுக்கு அனுமதிக்காது. ஓகே, இல்லை இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த பேங்க்லேருந்து எடுக்கிற ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே அறங்காவலர் அவங்க தரப்புலேருந்து, இல்லை இல்லை வழக்கமான இவங்க தான் வந்து கொடுப்பாங்க, இவங்க தான் சாத்துவார்கள், இது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தப்பவே சொன்னது அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு கூட்டுறவங்க கண்டிப்பாக முன்வைப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அனுமதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது இந்த நீங்கள் புதுசாக இப்படி நீங்கள் வந்து சாத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுப்போம் அப்படின்ற பொருளாளராக இருப்பவர் வந்து அதை வாங்கி சார்த்தலாம் அப்படின்றது ஒரு ப்ராசஸ், ஒரு நடைமுறை இருக்கு. ஆனா இவங்க தான் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கூட்டி அவங்க அவர் பொருளாளரே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களே. இல்லை, இவங்க இந்த ஸ்டாண்டை முன்வைப்பாங்கல்ல. பிரச்சனை இருக்கு இல்லைங்க, பிரச்சனை இல்லாமல் இருந்தால் இல்லையவே இல்லை. ஒரு நிலம் வாங்க போகிறோம், அந்த நிலத்தின் அந்த இதில் வந்து லீகலாக பார்க்குற போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நிலத்துக்கு சொந்தக்காரன் அந்த வாங்கினவன் தான். 1008 பிரச்சனை இருக்கு, 1008 பத்திரம் இருக்கு, 1008 டாக்குமெண்ட் இருக்கு, வாங்கினதே தப்புன்ற போது அது மாதிரி தான். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆனதே ஒரு பொய்யான வேலை, ஒரு கேள்விக்குறதா, அவர் பதவி நீடிக்காது. அது முழுக்க முழுக்க 50-60% புதிதாக நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள். அதனால் அம்மா காலகட்டத்தில் யார் யார் என்னென்ன பதவி இருந்தாலும் அந்த பதவியை வச்சு தான் இந்த தேவர் குரு பூஜையில் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனும் அது மாதிரி நடக்கும். அதே அது அந்த அந்த முறைப்படி தான் தங்க கவசத்தை எடுத்துக்கொண்டு போய் பசும்பொன் கிராமத்தில் ஐயாவுடைய அந்த ஒரு திருவுருவத்துக்கு அர்ப்பணிக்க போகிறாங்க. இதில் மாற்றங்கள் ஏற்பட்டால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் வரும். அது நான் சொல்லலைங்க, அந்த ஏரியா மக்களுடைய மனநிலையை நான் சொல்ல வரேன்.
இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து கண்டிப்பாக இப்போ வழக்கமான நடைமுறை இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டார். அவரும் வந்து அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவரும் பேங்க்குக்கு போவார், அவரும் பசும்பொண்ணுக்கு போவார். இப்போ இபிஎஸ் தரப்புலேருந்து இவங்க இந்த முயற்சிகள் எடுக்கும்போது இவங்களும் விட்டு கொடுக்குற மாதிரியான மனநிலையெல்லாம் கிடையாது அப்படின்றே பார்க்கப்படுது. இப்போ அவங்களும் வருவாங்க, அப்போ அந்த இடத்துல ஒரு மோதல் போக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்க? வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம் தம்பி, வாய்ப்பு இருக்கலாம். அதான் தமிழக அரசு வந்து, தமிழக அரசு, தமிழக காவல்துறை, ஏன்னா எங்கள் கட்சிக்குள்ளே குழப்பம் ஏற்பட்டுருக்கு. இந்த குழப்பத்துக்கு தீர்வு என்னென்னா, அம்மா காலகட்டத்தில் அம்மா இறப்புக்கு பிறகு யார் யார் என்னென்ன பொறுப்பில் இருந்தாங்களோ அந்த பொறுப்பை வச்சு தான் அந்த இடத்துக்கு போகணும். அதுதான் விதிமுறை. எல்லாம் பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இதை வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து, சின்னம்மா அவர்களுடைய உத்தரவின் பேரில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய பொருளாளர் அவர் போய் அந்த தங்க கவசத்தை எடுத்து அங்கே வைப்பார். அதுதான் உண்மை, அதை தான் மக்கள் ஏற்றுக்கிறோம். இல்லை, இவங்க இந்த மூணு பேர் அடிமைகள் எல்லாம் போய் அந்த இடத்துல போய் அதை எடுத்துட்டு போனாலும் அங்கே வந்து வைக்க முடியாது, இடையிலே பிரச்சனை ஆகிடும். மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பை முன்வைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு காரணம் இருக்கும்ல, நீங்க இப்படி இப்படி எங்களுக்காக எங்களுடைய மக்களுக்கு நீங்க இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்கீங்க, இல்லை இப்படி வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும்ல, அது என்ன நினைக்கிறீங்க? அதை நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நம்ம இழுத்து பேச முடியாது. ஏன்னா அவர் தேர்தல் நேரகாலத்தில் அவர் வந்து போன சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவர் வந்து 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அது அதை மறுபடியும் அது நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது, அது முழுமையாக இல்லை. அதை நினச்ச அந்த ஏரியா மக்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப காட்டத்தில் இருக்கிறாங்க. அதுதான் ஒன்று, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து சின்னம்மா அவர்களுடைய துரோகம், எடப்பாடி செஞ்ச சின்னம்மா அவர்களுக்கு செய்த துரோகம், இந்த ரெண்டுமே அங்கே இருக்குது. அதனால தான் இவங்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேங்க சார். அப்படின்னா இப்போ கடைசியில் இப்போ இறுதியாக இப்போ இந்த விஷயத்தில் கேட்கறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அந்த இடத்துல வந்து மக்களோட மக்களாக, இல்லை எல்லா அனைத்து தலைவர்கள் வரும்போது அவர்களுள் ஒருவராக வந்து கலந்துக்கலாம், ஆனால் ஒரு முன்னுரிமை தான் அப்படிங்கிற ஒரு உரிமையை கையில் எடுத்துக்கிட்டு உள்ள வர முடியாது அப்படிங்கிறது இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். வெளிச்சமாக தெரியுது, வரலாம், யாரும் வரக்கூடாதுன்னு கிடையாது. அது வந்து ஒரு ஆலயம், பசும்பொன் சித்தருடைய ஆலயம், அந்த ஆலயத்துக்கு யாரும் வரலாம். இப்போ இடையில கூட மோடி அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருவதாக தகவல் நம்ம ஊடகத்தில் பார்த்தோம். நானும் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், பாரத பிரதமர் அவர்களை வரவேற்கிறோம், தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள். ஏன்னா பொதுவான தலைவர் யார்? முத்துராமலிங்க தேவர் பொதுவான தலைவர், அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு தலைவர். அவர் அவரை ஜாதி பேதமெல்லாம் கிடையாது, தேசிய தலைவர், ஜாதி பேதம் கிடையாது, மதபேதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், திருமணமே முடிக்காமல் ஒரு சைவம், தேவராக பிறந்து ஒரு ஐயர் மாதிரி வாழ்ந்தவர் அவர். ஒரு சைவமா அப்படின்னா மட்டன் சாப்பிட மாட்டார், பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார், அப்படி ஒரு தெய்வ திருமகனார். அவருடைய அந்த இடத்துக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வர்றாருன்னா உண்மையிலே வந்து அவருக்கு தான் பெருமை, பாரத பிரதமருக்கு பெருமை. அந்த இடத்துல வர்றதுக்கு அவர் கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ இடையில பார்த்தா இல்லை, இதை மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் மறுபடியும் வந்து அவர் வர்றாரோ வரலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். பாரத பிரதமர் அந்த பசுமண் பூமிக்கு வந்தால் அவருக்கு பெருமை, அவருக்கு நல்லது நடக்கும். அதுதான் நினைக்கிறோம். பர்டிகுலரா கேட்கணும்னு நினைக்கிறது, இப்ப அவர் வர்றதாக தகவல்கள் வெளியானுச்சு, எல்லா செய்தி ஊடகங்களிலும் தகவல்கள் வெளியானது, பாஜகவிலிருந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனா இப்போ திடீர்னு வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, அது உங்களுக்கு யார் சொன்னா, அது ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே கிடையாது அப்படின்னு நாங்க பாஜக இருந்து யாராவது சொன்னமா அப்படின்னு. ஆனா இங்க பாஜகவின் ஆதரவாளர்களே அது குறித்த கருத்துக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல தெரிவிச்சதையும் உட்கார்ந்து விவாதங்களே பேசியிருக்காங்க நிறைய, மூணு நாள் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த திடீர் மாற்றம் என்ன நினைக்கிறீங்க? வராருன்னு சொல்லிட்டு அப்புறம் இல்ல அவர் வரமாட்டாரு? அதான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிட்டேன், பாரத பிரதமர் எல்லாருக்கும் பொதுவானார். அதே மாதிரி எங்களுடைய முத்துராமலிங்க தேவர், அவர் மனுஷன் எங்க ஒரு தெய்வம். பாரத பிரதமர் ஒரு மனிதனாக பார்க்குறோம் நாங்க, அவரை நாங்க தெய்வமா பார்க்குறோம். தெய்வத்தை வந்து தரிசிச்சால் உங்களுக்கு நன்மை, பாரத பிரதமருக்கு நன்மை, அப்படிதான் நாங்க பார்க்குறோம். அவருக்கு தான் பெருமை, அதனால அவர் வந்தால் பெருமை, வராட்டி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவே கிடையாது. புரியுதுங்களா? அந்த பசுமன் பூமிக்கு பாரத பிரதமர் வந்தால் அவருக்குத்தான் பெருமை. யாருக்கு? பாரத பிரதமருக்கு பெருமை. ஐயாவுடைய அருள் கிட்டும், அருள் கிடைக்கும், சித்தருடைய அருள் கிடைக்கும், பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய அருள் கிடைக்கும் அவருக்கு. வராதனால அந்த அருள் இல்லை, அவ்வளோதான் பேச்சு. சார் அதாங்க சார், இப்போ வந்து பிரதமர் மோடி அவர்கள் வர்றது, இந்த அந்த வர்ற அந்த நிகழ்வில் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வரதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் தரப்புலேருந்து அந்த சமுதாய மக்களாக இருக்கட்டும், இல்லை தென் மாவட்டங்களையாக இருக்கட்டும், பாஜகவுக்கும் சரி அல்லது பிரதமர் மோடி அவர்களுக்கும் சரி ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது. அங்கே போனால் அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும், அவருக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை. அது வந்து ஒரு இந்த புலனாய்வு அமைப்புகள் வந்து தெரியப்படுத்தினதாகவும், அதனால தான் அவருடைய பிளான் வந்து திடீர்னு ட்ராப் பண்ணப்பட்டுருச்சு, அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்கிறாருன்ற ஒரு கருத்து இருக்குது.
அப்போ பாஜகவிற்கு அந்த இடத்துல ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் அதுல அரசியலே கிடையாது. அதான் நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், பாரத பிரதமர் ஒரு பொதுவான மனுஷன், அது பாஜகனுடைய தலைவராகவோ லீடராகவோ நம்ம பார்க்க வேண்டாம். இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கிறாருன்னா அவர் முதலமைச்சர் பொதுவான மனசனாக தான் பார்க்கணும். அவர் கட்சியோட சப்ஜெக்ட் வேறு. அதனால் பாரத பிரதமர் முத்துராமலிங்க தேவருடைய அந்த அந்த நினைவிடத்துக்கு, அந்த நாங்கள் சொல்கிறது கோயிலத்தை சொல்கிறோம், அந்த கோயிலுக்கு வர்றாருன்றும்போது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பசும்பொன் கிராமத்துக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசும்பொன் கிராமத்துக்கு அவர் வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழக அரசு ஒத்துப்போகலை, அவர் வர்றதுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா அப்போ வெக்கமா இல்லையா தமிழக அரசுக்குன்னு சொல்ல வரேன். தமிழக காவல்துறைக்கு வெக்கமா இல்லையா? ஒரு பிரதமர் வர்றாரு, அந்த பிரதமர் வர்றது முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. அவர் வர்றதுக்குங்க பாதுகாப்பு, போதிய பாதுகாப்பு இல்லைன்ற போது ஒரு பாரத பிரதமர் இந்த இடத்துக்கு வர முடியலன்ற போது அவ்வளவு டேஞ்சரான பூமியா? இல்ல, பாதுகாப்பு கொடுக்கற விஷயத்தை பத்தி நீங்க சொல்றீங்க, நான் எதை பத்தி சொல்ல வரேன்னா, ஏன்னா இது குறித்து அவர் வர்ற செய்தி வெளியானப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு கருத்தையும் பார்க்க முடியும். என்ன கருத்து? என்னன்னா, பசும்பொன் பிரதமர் மோடி அவர்கள் இங்க வர்றதை அனுமதிக்கிறது அப்படிங்கிறது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு செய்கிற ஒரு, அவருக்கு ஒரு அவமானம் அவங்க வர்றது அப்படிங்கிற கருத்துக்களை அந்த மக்கள் தரப்பிலிருந்து ஒரு சிலர் வந்து இது இந்த கருத்துக்களை போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அப்போ மக்கள் வந்து அவங்களை எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. இல்லை இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு பொய்யா வந்து தகவல முகநூலில் போட்டிருப்பாங்க. நம்ம அது வந்து பாரத பிரதமராக தான் பார்க்குறோம். அவரை விமர்சனம் பண்ண முடியாது. நம்ம அதை வந்து நம்ம பொதுவாக பேசுவோம். ஒரு பாரத பிரதமர் ஒரு கோயிலுக்கு வர்றாரு, இதை வந்து அவர் வந்தால் தவறாக போயிடும் அப்படின்னு ஒரு சில, அதுதான் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் எதையும் திரிச்சு விடலாம் முகநூல்லையோ பத்திரிகையோ திரிச்சு விடலாம். ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு, பொதுமக்களை பொறுத்தளவுக்கு பாரத பிரதமர் வந்தால் அவரை நாங்கள் வரவேற்கிறோம்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். சார், இன்னொரு கருத்து என்னன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்து 8 வருஷம் ஆகுது, இத்தனை வருஷமா வராதவரு இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 2 வருஷம் இருக்கும்போது இப்போ வர்றாருன்றது, இது ஒரு அரசியல் காரணம் தான், அங்கே இருக்கிற ஓட்டு அரசியலுக்காக தான் அவர் வராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அழைப்புகள்லாம் விடுக்கப்பட்டிருக்கு, பட் அப்பெல்லாம் அவர் வரல. இப்போ நீங்கள் கூட பேசும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சது, அவர் அங்கே இருக்கிற நாடாளுமன்றத்தில் அந்த பகுதியில் இருக்கிற தேவர் சிலைக்கு போய் அவர் முதல்ல போய் மரியாதை செலுத்தினாரா அப்படிங்கிற கேள்விகளும் இங்கே எழுது. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு வர்றாரு அப்படின்ற தகவல் வெளியானதெல்லாம் வந்து ஓட்டு அரசியலுக்காக தான் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறேன். ஒரு காந்தி அவர்கள் அகிம்சை வழியில் போராடினாங்க. ஆயுதம் ஏந்தி முத இந்திய ராணுவம் உருவாக்குனதாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் புரியுங்களா? அவருடைய சிலையை இப்போ தான் நிறுவப்பட்டுச்சு டெல்லியில். அவரவே கொஞ்ச நாளாக பாஜக மறந்துடுச்சு, அவருக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னே மறந்து இப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் நேதாஜியோட புகழ் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவருக்கு டெல்லியில் இந்த சிலையை அமைச்சு அதுக்கு ஒரு விழா நடத்தினாங்க. அது மாதிரி நேதாஜியோட பயணித்தவர் தான் ஐயா முத்துராமலிங்க தேவர். அதனால் இப்போ வந்து ஐயா முத்துராமலிங்க தேவருடைய அந்த நினைவிடத்துக்கு, அந்த குருபூச்சிக்கு வரலாம்னு அவங்க திட்டமிட்டிருக்கிறாங்க. அவங்க லேட்டாக வந்தாலும் நம்ம வரவேற்கிறோம், அவ்வளோதான். வந்தால் அவங்களுக்கு பெருமை, புரியுதுங்களா? நாங்கள் எப்பயுமே முத்துராமலிங்க தேவரை உலகறிஞ்ச மனசை தமிழ்நாட்டுக்கு கடவுளமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அவர் வந்தால் அவருக்கு பெருமை. இதில் வந்து அவர் லேட்டாக வராரு அது அம்மா பேச முடியாது. ஏன்னா அதுதான் சொல்லிட்ட உதாரணம். இவ்வளவு நேரமாக அதிமுக குறித்தான விஷயங்களாக இருக்கட்டும், தமிழக அரசியலில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் குறித்தாக இருக்கட்டும், உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.